அந்த காலத்துல கணித தமிழுக்கு ஒரு அடித்தளம் போட்டாரு. என்னன்னா தமிழ் எழுத்துக்களை வந்து அவர் சீர்திருத்தினாரு. அப்போ வந்து இவரெல்லாம் வந்து அவரோட லெப்டினண்டா இருந்தவங்க. சில வாரங்களுக்கு முன்பு ஒரு பெரிய விவிஐபியோட பேர் அதுல அடிபட்டுச்சு. அது அப்புறம் வெளியில வரல. அதாவது தமிழை யார் வளர்த்தாலும் நம்ம பாராட்ட தான் செய்யணும். ஒன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஒன் வாய்ஸ் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன். குஜராத் எலெக்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிருச்சு. எப்படி பார்க்க வேண்டியதா இருக்கு? ஆசிட் டெஸ்டா இருக்கும் பிஜேபிக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்களோட கருத்துக்கள் எப்படி சார் இருக்கு? பொதுவாக குஜராத் மாநிலத்தில் நான் அந்த அகமதாபாத் நகரிலே வக்கீல் தொழில் பார்த்திருக்கிறேன். சரி, அங்கு வந்து அந்த பட்டேல் இன்ஃப்ளூயன்ஸ் மிகவும் அதிகம். கிட்டத்தட்ட 14% ஓட்டு வங்கி இன்றைய தேதிக்கு அது வந்து பிஜேபி ஆதரவில் தான் இருக்கிறது. காரணம் வந்து ஹர்திக் பட்டேல் போனது கூட இல்லை. போன முறை 2017 காங்கிரஸ் கட்சி ஜெயித்த தொகுதிகளை எல்லாம் வைத்து கணக்கு பார்த்தால் அவர்களுக்கு பட்டேல் இனத்தினரின் ஆதரவு இந்த முறை குறைந்ததால் அந்த ஓட்டு சதவீதம் குறையும் என்று தான் நான் எதிர்பார்க்கிறேன். அதாவது ஒரு சைலண்ட் ஆங்கர் இருக்கா, அதுதான் நமக்கு தெரியல. மற்றபடி அரித்மெட்டிக்கலா கேல்குலேட் பண்ணா அங்க இருக்கிற இப்ப உதாரணமா அகமதாபாத் டைம்ஸ் இந்த மாதிரி பத்திரிகைகள்ல வர செய்திகளை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா பிஜேபிக்கு தான் எட்ஜ் இருக்கு. சரி, எட்ஜ் தான் சொல்றீங்க, மேசிவா இருக்கும் அப்படிங்கற அளவுக்கு இல்ல. 3 கார்னர் ஃப்ரண்ட்னா மேசிவ் ஆயிரும்ல. ஆமா, ஓகே. ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டம், ரன்னர் அப் எஃபெக்ட்ங்கிறது சிஃபாலஜில 0. அது எஃபெக்டே கிடையாது, ரன்னர் அப்புக்கு ஒண்ணும் கிடையாது. சரி, அப்ப வந்து உதாரணமா ஆம் ஆத்மி பார்ட்டி எங்கேயாவது ஒரு 5000 ஓட்டு வாங்கியிருந்தது, 8000 ஓட்டு வாங்கியிருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பிஜேபி வந்து ஒரு 2000 ஓட்டு டிஃபரன்ஸ்ல ஜெயிச்சிரும். ஆனா 2000 ஓட்டுங்கிறது எட்ஜ் தான், எட்ஜ் தான். பட் ஆனா வெற்றின்னு பார்த்தா தொகுதிகளோட எண்ணிக்கை தானே கடைசியில வரும். ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு எப்படி வாய்ப்புகள் பாக்குறீங்க? ஏன்னா வந்து கொஞ்சம் மிகைப்படுத்தப்படுகிறதோ அப்படின்ற மாதிரி ரொம்ப மிகைப்படுத்தப்படுதுன்னு அங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. 2017 கிட்டத்தட்ட 1% வரலாங்க, ஒரு சீட் கூட வராது, வாய்ப்பு இல்ல. 10, அதாவது இந்த மாதிரி பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டத்துல 10% ஓட்டு எடுத்தா ஒரு சீட் வருங்க. அதுக்கு பிறகு எவ்ரி 1% சீட் இன்க்ரீஸ் ஆகும். உதாரணமா 16% ஓட்டு எடுத்தாங்க அப்படின்னா வந்து ஒரு 16-17 சீட் எதிர்பார்க்கலாம். அவங்க ஒரு 30% ஓட்டு 30 சீட்டு பிடிக்கணும் அப்படின்னா அவங்க வந்து ஒரு 20-22% ஓட்டிங் கெபாசிட்டியோட இருக்கணும். அவங்க அலையன்ஸுக்கு அவ்வளவு இப்பவுமே இருக்கணும், நம்ம கண்ணுக்கு தெரியணும். இவங்க போடுவாங்க, அவங்க போடுவாங்க, இந்த கம்யூனிட்டி போடும், அந்த கம்யூனிட்டி போடுங்கிற கணக்குக்கு அது ஒத்து வரணும். ஆனா பிராக்டிக்கலா அவங்களோட சிஎம் கேண்டிடேட் வந்து அந்த ஒரு சரண்பாட்டு, அதாவது அரசவைகள்ல வந்து மன்னரை புகழ்ந்து பாடுகிற காத்விங்கிற இனம், அவங்க வந்து 1% தான் டோட்டல் இதுலயுமே. அவர் ஒரு டிவி ஸ்டாரு, நியூஸ் சேனல் ஸ்டாரு, நம்மள மாதிரி அவரு அந்த அந்த புகழுக்கு வந்து ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்காரு. கடல் ஓட்டு வந்து வரவே வராது, வாய்ப்பே இல்லை அவருக்கு. அவரு போனதுனால ஏற்கனவே அங்க வந்து பழைய எக்ஸ்எம்எல்ஏ ஒருத்தர் இருந்தாரு நீல்னு, அவரு இப்ப வந்து அங்க இருந்து விலகிட்டாரு, விலகி அவரு காங்கிரஸ் கட்சிக்கு போயிட்டாரு. ஒரு பட்டேல் தான் ஆம் ஆத்மி பார்ட்டி லோக்கல் பிரசிடென்ட், அவரும் ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாம இருக்காரு. அதனால ஆம் ஆத்மி வந்து இந்த குஜராத்ல அவங்க பெரிய தோல்வி அடையும் போது அவங்களுக்கு அது டெல்லியவும் பாதிக்கும் தான் என்னோட நண்பர்கள் அப்படி சொல்றாங்க. ஆமா சார், டெல்லி மாநகராட்சி தேர்தலும் அதே சமயத்துல வருது. சோ அதனால வந்து கெஜ்ரிவால் இவ்வளவு தூரம் போனாரு, அவருக்கு மொத்த ஓட்டே இவ்வளவுதான் கிடைச்சிருக்கு அப்படின்னு அங்க பிஜேபி பிரச்சாரம் பண்ணும். குஜராத் அந்த ஆசிட் டெஸ்ட் அவங்க எடுத்திருக்க கூடாது, 2-7 அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. அதே நேரத்தில் வந்து டெல்லி மாநகராட்சி தேர்தலில் எப்படி இருக்குன்ற மாதிரி நீங்க பாக்குறீங்க? இந்த இடத்துல ஆம் ஆத்மி பார்ட்டி தோக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கா? இந்த இடத்துல பிஜேபி கொஞ்சம் ஸ்கோர் பண்ணிடுவாங்க, ஏன்னா வந்து இது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்ற மாதிரி பேசப்படுது. ஏன்னா ஆதித்யநாத் வந்திருக்கிறாரு, எல்லாரும் பெரிய பெரிய லீடர் ஜேபி நட்டா தெரு தெருவா போய் பிரச்சாரம் பண்றாங்க. ஸோ டெல்லியும் கேப்சர் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பேசப்படுது. அதை வந்து நீங்க வந்து நான் வந்து அப்படிதான் பாக்குறேங்க. காரணம் வந்து ஆம் ஆத்மி பார்ட்டி ஆஃப்லேட் நிறைய ஸ்கேம்ஸ்ல சிக்கி தவிக்குது. பழைய லிக்கர் ஸ்கேம் எடுத்து பார்த்தீங்கன்னா லிக்கர் பாலிசி மாத்தினதுல அந்த ஸ்கேம், அது கிட்டத்தட்ட கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்ட ஸ்கேமா இருந்தாலும் அடிப்படை உண்மைகள் நிறைய இருக்கு. அது கடைசியில வந்து இங்க வரைக்கும் வந்துருச்சு, தெலுங்கானா வரைக்கும் அது வந்துருச்சு. தமிழ்நாட்டிலே சில வாரங்களுக்கு முன்பு ஒரு பெரிய விவிஐபியோட பேர் அதுல அடிபட்டுச்சு.
அது அப்புறம் வெளியில வரல. சரி, அதாவது அது வந்து ஒரு ஆல் இண்டியா பேசிஸ்ல லிக்கர் ஸ்கேமா மாறுது. உதாரணமா கர்நாடகா ஸ்டேட்ல இருக்க லிக்கர் பேரன்ஸ் வந்து அவங்க கனெக்ட் ஆகுறாங்க அதுல. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அவங்க எப்பவுமே ஐடி ரேடார்ல இருப்பாங்க லிக்கர் பேரன்ஸ். அப்போ ரொம்ப இயல்பா நிறைய விஷயங்கள் வந்து அதுல மேட்ச் ஆகுது. அது போக வந்து இவங்க லீக் பண்ணி விடுற திகார் ஜெயில் வீடியோஸ் இதெல்லாம் ரொம்ப கெட்ட பேரு. ஆம் ஆத்மி பார்ட்டி வந்து அந்த அபவ் த போர்டா இப்ப இல்ல. அமுதனருக்கு ஒரு இதுக்கு போயிருந்தப்ப நான் அமுதனர்ல தங்கிட்டு அண்ணா ஹசாரேவை பாக்க போவேன். அவரோட வில்லேஜுக்கு ரலேகான் சித்தின்னு அந்த வில்லேஜ் பாருங்க, அங்க வந்து அவரு தோட்டம் எல்லாம் வச்சிருக்காரு, பாக்க போவேன். அப்போ வந்து இதை பத்தி இந்த அந்தோலன் பத்தி ரொம்ப பேசுவாரு, லஞ்ச ஒழிப்பு இது ஒழிச்சாதான் இந்தியா முன்னேறுங்கிற அந்தோலன் இதெல்லாம் பேசுவார். தனியா அதுக்கு ஒரு கேம்பெயின் ஆபீஸ் எல்லாம் போட்டு ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கும் அது. அப்போ வந்து இவரெல்லாம் வந்து அவரோட லெப்டினண்டா இருந்தவங்க. இவருக்கு அண்ணா கெஜ்ரிவாலோட பெரிய பரிச்சயம் கிடையாது, ஆனா அண்ணா சரேவை பார்த்து அவரோட நல்லா பழகிருக்கிறார். அப்போ இயல்பா இது என்ன ஆகும் அப்படின்னா வந்து அந்த நீங்க சொன்னதுதான் ஆன்டி கரப்ஷன் அந்த அந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து அவர் விலகிட்டாரு. இஸ் ஜஸ்ட் லைக் எனி அதர் பார்ட்டி, ஜஸ்ட் லைக் எனி அதர் பொலிட்டீஷியன்ஸ் சொல்லிட்டீங்க. அப்ப காங்கிரஸோட இந்த குஜராத் எலெக்ஷன்ல எப்படி சார் பாக்குறீங்க? ஏன்னா காங்கிரஸும் வந்து போன வாட்டி வாங்க சீட்டாவது வாங்குவாங்களா? ஆம் ஆத்மி பார்ட்டியும் இல்ல காங்கிரஸும் இல்ல அப்படின்னா பிஜேபி மேசிவா தானே சார் வின் பண்ணும் அப்படின்னு. அதேதான் ப்ராப்ளம் என்னன்னா ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டத்துல தேர்ட் பார்ட்டி பிரிக்கிற ஓட்டு ஃபர்ஸ்ட் பார்ட்டிக்கு லாபமா முடிஞ்சிடும் எப்பவுமே. ஸோ நம்பர் ஆஃப் சீட்டு கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. 100-120 வரைக்கும் எடுக்கிற வாய்ப்பு இருக்கு. நமக்கு எது புரியல அப்படின்னா ஜனங்க கிட்ட சைலண்ட் ஆங்கர் இருக்கா அது நமக்கு தெரியல. உதாரணமா ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தா 2017 அந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல கம்மியா இருக்கு. அது வந்து மக்களின் அந்த மறைக்கப்பட்ட கோபத்தை வெளிப்படுத்துது அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கு. அப்படி இருந்தால் உதாரணமா மகாராஷ்டிரா தேர்தல், மகாராஷ்டிரா தேர்தலில் பிஜேபிக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருந்தது. ஆனா காங்கிரஸ் கட்சி யாருமே பிரச்சாரத்துக்கே போகல, ராகுல் காந்தி போல சோனியா காந்தி போல அவங்க வேலையே பார்க்கல. 30 கிடைச்சது அவங்களுக்கு. 30 கிடைச்சதுனால தான் அந்த முதலமைச்சர் வேட்பாளருக்கான அந்த போட்டி பிஜேபிக்கும் சிவசேனாவுக்கும் வரும்போது சிவசேனா வந்து வெளியில வந்து காங்கிரஸ் மற்றும் என்சிபியோட அந்த முதல் கூட்டணி ஆட்சி எம்ஏ ஆட்சி வந்தது. உத்தவ் தாக்கரே அப்படிதான் சிஎம் ஆனாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்பிரிட் குஜராத்தில் வருமாங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்கணும். காரணம் வந்து ஓட்டிங் பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு, அதில் ஒரு ஜனங்களோட கோபம் இருக்கு. ஏன்னா குஜராத்ல வந்து டெவலப்மெண்ட் வந்து யூனிஃபார்மா இல்ல, பிரிஃபர்டு ஏரியா டெவலப் ஆயிருக்கு அப்படிங்கறத குற்றச்சாட்டு. இப்ப 2020 மேல ஒரு ஆட்சி இருக்கும் போது ஏற்படுகிற அலுப்பு இதெல்லாம். ஆனால் எது எப்படி இருந்தாலும் மோடி அமித்ஷா அவங்க வந்து அந்த மண்ணின் மைந்தர்கள் அந்த தீரி வந்து அது ரொம்ப ஒர்க் அவுட் ஆகும். அதாவது டெல்லியில இருந்து இவங்க காந்தி நகர் ஆள முயற்சி பண்றாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு ஆம் ஆத்மி பேர்லயும் இருக்கு, இவங்க பேர்லயும் இருக்கு, காங்கிரஸ் பேர்லயும். ஆனா அதே டெல்லியில இருந்தால் மோடியும் அமித்ஷாவும் ஆட்சி பண்றாங்க, பட் அவங்க குஜராத்தை சேர்ந்தவங்கிறதுனால அது அவங்க ஏத்துக்கிறாங்க. ஓகே, மல்லிகார்ஜுன் கார்கே ஒன்றும் பெருசா ஒன்றும் சாதிக்கல அப்படின்ற மாதிரியும் பேசப்படுது, அதை எப்படி பாக்குறீங்க? நியூ பிரசிடென்ட் அர்ஜுன் கார்கே வந்து கர்நாடகாவில் சாதிச்சாதான் உண்டு. அவருக்கு குஜராத்துக்கு அவருக்கும் எந்த தொடர்புமே இல்லை, ஒன்றும் சாதிக்கலாம் எதுவுமே முடியாது. அதாவது இயல்பான ஒரு கோபம் இருந்தால் சரி மக்கள் வந்து மார்ச் ஓட்டு போடுறதுக்கு அவங்க ஒருவேளை அது தயங்க யோசிப்பார்கள். ஆனால் பழங்குடி ஓட்டு கிட்டத்தட்ட 27 தொகுதியை டிசைட் பண்ணுது. அதை கால்குலேட் பண்ணி தான் இவங்க வந்து ஜனாதிபதி வேட்பாளரை டிசைட் பண்ணாங்க. ஏற்கனவே அங்கே பழங்குடி ஒரு லோக்கல் பார்ட்டி நிறைய இருக்குங்க. அவங்க எல்லாருமே வந்து கடைசி நேரத்தில் வந்து அந்த அணி மாறுவாங்க, 2000 5000 எல்லாம் வெற்றி தோல்வியை மாற்றி விட்டுருவாங்க. அது அதெல்லாம் பார்த்தா வந்து அது காங்கிரஸுக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஒரு வாய்ப்பாக தெரியல, நல் வாய்ப்பாக தெரியல. தெரியல, ஓகே. பட் இருந்தாலும் வந்து ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீபீஸே இருக்காது அப்படின்ற மாதிரி இந்த ஸ்டேட்ல வந்து ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டின்னு டவார்னு போட்டாங்க ஆம் ஆத்மி பார்ட்டி. ஆம் ஆத்மி பார்ட்டியா அறிவிச்சிருக்கிற ஸ்கீம் எல்லாம் வந்து அவங்க ஆட்சிக்கு வரப்போறதே இல்லைங்கிற நினைச்சிட்டு தான் அறிவிக்கிறாங்க. 3000 வந்து மாசத்துக்கு உதவித்தொகை வேலை இல்லாதவர்களுக்கு அது எப்படி கொடுக்க முடியும்? 1000 நம்ம தமிழ்நாடு இதுவே வந்து திமுகவோட வாக்குறுதி 1000 பெண்களுக்கு அது கொடுக்க முடியாம எவ்வளவு பெரிய இங்க மனக்குறை இருக்கு. அங்கேயும் அதுதான் அவர் அனௌன்ஸ் பண்ணி வச்சிருக்காரு ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி. அது எல்லாமே அவர் வந்து டோட்டலா வாழ்க்கையே ஃப்ரீயா மாத்தி விட்டு இருக்காரு.
ரைட் சார். அதே மாதிரி வந்து காசி தமிழ் சங்கமம் எப்படி பாக்குறீங்க? ஏன்னா வந்து இது ஒரு மிக தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ் அப்படின்ற மாதிரி பேசப்படுது. தமிழுக்கு அவ்வளவு பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் தராரு மோடி. ஸோ இதை வந்து நம்ம வந்து மோடியை கொண்டாடணும் அப்படின்ற மாதிரி இங்க இருக்கிறவங்க வந்து பேசுறாங்க. கருத்துக்கள் எப்படி இருக்கு? மோடி வந்து இதுல கொண்டாடணும் அப்படின்னா ரெண்டு விஷயம் செஞ்சிருக்கணுங்க. ஒண்ணு, தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தோடு சேர்ந்து நடத்திருக்கணும். ஐஐடியோட சேர்ந்து நடத்துறதுல அர்த்தமே கிடையாது. ரெண்டாவது, நமக்கு நான்காம் தமிழ் சங்கம் 120 வருஷமா இருக்கு மதுரையில. அதில் பாண்டித்துறை தேவர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணது. அது மூணு தமிழ் சங்கம் அழிஞ்சு போச்சு. நான்காம் தமிழ் சங்கம் சொந்த செலவுல பண்ணாரு. இன்னமும் அது உயிர் துடிப்போட இயங்கிட்டு இருக்கு, 120 இயர்ஸ் ஓல்டு. அதையும் இன்வால்வ் பண்ணிருக்கணும். அது ரெண்டையும் இன்வால்வ் பண்ணாத போது அந்த தமிழ் வளர்ச்சி இல்லைன்னா தமிழுக்கான முக்கியத்துவம் எல்லாமே அரசியல் முக்கியத்துவம் தானே. தமிழ் அறிஞர்களை வந்து இன்வால்வ் பண்ணணும்ல சார். இங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் தமிழ்நாட்டுல இருந்து போயிருக்காங்க. 10,000 பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் போயிருக்காங்க, அப்படி வேணா நீங்க வச்சுக்கலாம். தமிழ், அதாவது இப்ப உதாரணமா உலக தமிழ் மாநாடு நடத்துறோம், பல நாடுகள்லயே நடத்துறாங்க. நடத்தும் போது தமிழறிஞர்களை கூப்பிடுவாங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட கூப்பிடுவாங்க, இந்த தமிழ் சங்கம் கூப்பிடுவாங்க. தமிழ் வெர்ச்சுவல் யூனிவர்சிட்டி இருக்குங்க. அதுதான் இன்னைக்கு வந்து இணையத்துல இந்த அளவுக்கு தமிழை வந்து நம்ம மேல எழுப்பி கொண்டு வந்ததுக்கு அது முக்கிய காரணம். அங்கிருந்து அறிஞர்களை நம்ம கூப்பிடணும். ரெண்டாவது, இது எப்படி இருக்குன்னா, அந்த நிகழ்ச்சி எல்லாம் பார்க்கும்போது எல்லாரும் இங்கேருந்து ட்ரெயின்ல போறாங்க. அது ஃப்ரீ ட்ரெயின். அங்க போன உடனே பெரிய வரவேற்பு, லோக்கல் அபிஷியல்ஸ் வந்து வரவேற்கிறாங்க. வணக்கம் தமிழ், வணக்கம் தமிழகம், வாழ்க தமிழ், அப்புறம் வந்து வணக்கம் காசி சங்கமம், இதெல்லாம் தமிழ்ல சொல்றாங்க. அப்படியே நேரம் அங்க போய் ஏசி ரூம்ல உட்காந்துருக்காங்க. மறுநாள் வந்து பஜன் நிகழ்ச்சி, அப்புறம் வந்து பனாரஸ் யூனிவர்சிட்டியில கலை நிகழ்ச்சி, அப்புறம் விஸ்வநாதர் கோயில்ல தரிசனம், அதுக்கு பிறகு வந்து கங்கா ஆர்த்தி பாக்குறது, அதுக்கு பிறகு வந்து அயோத்தி கூட்டு போறது, திரிவேணி சங்கமத்துல நீராட விடுது. இதுல தமிழ் எங்க வளருது? ஓகே, சோ தமிழுக்கு பெரிய வரவேற்பு. இதுல வந்து தமிழ், அதாவதுங்க தமிழை யார் வளர்த்தாலும் நம்ம பாராட்டதான் செய்யணும். அமெரிக்கால இருக்கிற சிக்காகோ யூனிவர்சிட்டியில இருந்து பெர்னார்டு பேட்னு ஒருத்தர், அவர் வந்து பேச்சு தமிழை பத்தி ஒரு பெரிய ஆராய்ச்சி கட்டுற, மதுரையிலே வந்து கிட்டத்தட்ட 2 வருஷம் தங்கி இருந்தாருங்க 1980களில். அப்போ அவரை நாங்க பார்க்க போவோம். அவரு வந்து கொச்சை தமிழ்ல நம்ம பேசுறோம் இல்லைங்களா, பேச்சு தமிழ் மட்டும் எப்படி வந்து மேடை பேச்சு தமிழ் மட்டும் அலங்காரமா இருக்கு அப்படிங்கறத ஆராய்ச்சியோட அவரோட இதுங்க பாயிண்ட் இணையத்துல இருக்கு, அவரோட கட்டுற கணக்கு. அதுக்காக அவர் மதுரைக்கு வந்து தங்கி கூட்டங்களுக்கு எல்லாம் போய், அப்ப திமுக கூட்டம் அண்ணா திமுக கூட்டம் எல்லாத்துக்கும் போய் இந்த பேச்சு தமிழோட வளர்ச்சி எப்படி வந்து இந்த தொன்மையை பேசும்போது தமிழ்நாட்டுல வந்து உணர்ச்சி வருது, இதெல்லாம் அதுல சொல்லியிருக்கிறாரு. இது வந்து ஆய்வு. இப்படியான ஆய்வுகளை வந்து காசி தமிழ் சங்கம் நடத்தி இருந்தால் தமிழுக்கு வந்து அது சிறப்பு சேர்க்கும். மற்றபடி ஒரு அரசியல் விழாவாக நடத்தும் போது அது வந்து மத்திய அரசின் வரிப்பணத்தை வந்து அரசியலுக்கு பயன்படுத்திக் கொள்வதாகத்தான் நான் நினைக்கிறேன் சார். அப்போ வந்து அதுல வந்து தமிழ் வளர்ச்சிக்கு ஒண்ணு ஒரு திட்டமும் இல்ல, சும்மா வந்து ஒரு ட்ரிப் மாதிரி போயிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் பார்க்க வேண்டியது. என்ன தமிழ் வளர்ச்சிக்கு ஏதாவது பேப்பர்கள் சப்மிட் பண்ணிருக்காங்களா? தமிழ் அறிஞர்கள் பேசியிருக்காங்களா? என்ன பண்ணிருக்காங்க தமிழ் சங்கம், காசி தமிழ் சங்கமத்துல? அப்படி ஏதோ நியூஸ் வரல. ஒரு மாச ப்ரோக்ராம்ங்க. ஒரு மாச ப்ரோக்ராம்ல இப்ப உதாரணமா கணினி தமிழ், இணைய தமிழ், இதை வளர்க்கறதுக்கான திட்டங்கள், தமிழை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும், இப்படியான எதுவுமே சொல்ல. அவர் என்ன சொல்றாரு, நார்த் ஈஸ்ட்ல எல்லா ஸ்கூல்லையும் தமிழை சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ண போறோம்ன்றாரு. நார்த் ஈஸ்ட்ல தமிழ் படிப்பாங்களா? அது எப்படி படிப்பாங்க? ஐயோ, எப்படி படிப்பாங்க? பக்கத்து மாநிலம் ஆந்திரா, இங்க வந்து பார்டர் ஸ்டேட்ல நம்ம தெலுங்கு வச்சிருக்கோம் ஸ்கூல்ல. அதே மாதிரி உங்க நாகர்கோவில் பக்கத்துல மலையாளம் வச்சிருப்பாங்க ஸ்கூல்ல. கன்னடாவும் பார்டர் ஏரியால நம்ம தமிழ்நாட்டிலேயே வச்சிருக்கிறோம். ஆனா அதை தாண்டி இப்போ திருநெல்வேலி இல்ல மதுரையில இருக்கிற ஸ்கூல்ல தெலுங்க வந்து வச்சா படிக்க போறாங்களா? கன்னடத்தை வச்சா படிக்க, அது எப்படி படிப்பாங்க? வாய்ப்பே இல்லையே. அப்ப எங்கேயோ இருக்கிற அஸ்ஸாம்ல வந்து நாங்க தமிழை வந்து பாடமா வைக்க சொல்லி சிபாரிசு செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது ரொம்ப ஒரு வேடிக்கையான விஷயமா எல்லாம் இருக்கு. மொழியை வந்து வளர்க்கணுங்க. மொழியை வளர்க்கணும்னா மொழியை அழிய விடாம பாதுகாக்கணும். அப்படின்னா பிறமொழி ஆதிக்கம் இருக்கக்கூடாது, ஒன்று. இரண்டாவது, இன்றைக்கு இருக்கிறதுல அறிவியல் ரீதியாக மொழி வளரணும். அது அறிவியல் இந்தியா இருந்தாலும் சரி, அறிவியல் தமிழா இருந்தாலும் சரி, அறிவியல் தெலுங்கா இருந்தாலும் சரி, அறிவியலை மொழிக்குள்ள கொண்டு வந்தா தான் அது டைனமிக்கா இருக்கும். நிச்சயமா. இன்னைக்கு இவ்வளவு தூரம் நம்ம தமிழ் வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க?
கணினி தமிழை வந்து பெருமளவுக்கு பரப்பிய உலக தமிழர்கள் இல்லையா, இலங்கை தமிழர்கள், உங்களை மாதிரி வெளிநாடுகளில் போய் இருக்கிறவங்க, நீங்க எல்லாருமா வந்து கணினி தமிழை வளர்த்தீங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ பெரியார் வந்து அந்த காலத்துல கணினி தமிழுக்கு ஒரு அடித்தளம் போட்டாரு. என்னன்னா, தமிழ் எழுத்துக்களை வந்து அவர் சீர்திருத்தினாரு. அங்க நாங்க படிச்ச காலத்துல சுழிச்சா லை தானங்க போடுவோம், விடுதலை தான் போடணும். பெரியார் வந்து அதெல்லாம் வந்து வேஸ்ட், ஃபாண்ட் வேஸ்ட், சிக்கனகாரரு. அப்ப வந்து அச்சுறு வந்து கணக்குல வந்து அச்சுறு கணக்குல வந்து செலவு அதிகமாகுது, இதை என்ன பண்ணலாம்னு யோசிச்சு எல்லாத்திலையும் வந்து அவர் மாத்தி விட்டாரு. அப்ப கணினின்னு ஒண்ணு வரும்னே அவருக்கு தெரியாது. அதை வந்து எம்ஜிஆர் வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டாரு. இன்னைக்கு வந்து அந்த அதனாலதான் நீ கணினி தமிழ் வளர்ந்துருக்கு. இந்த பழைய சுழிச்சலையே இருந்ததா கற்பனை பண்ணி பாருங்க, எவ்வளவு பெரிய கடினமான விஷயமா அது இருந்திருக்கும். அப்ப இதெல்லாம் வந்து ஒரு மொழியை வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போற முயற்சி. அப்படியான முயற்சிகள் வந்து காசி தமிழ் சங்கமத்துல செய்யப்பட்டிருந்தால் கண்டிப்பாக நம்ம வந்து நரேந்திர மோடி அவர்களை பாராட்டலாம். அப்படி செய்யப்படவில்லை என்கும் போது இது ஒரு அரசியல் நிகழ்வு, அதுக்கு மேல அதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு? ரொம்ப ரொம்ப நன்றி சார், எங்களோட க்வெஸ்சன்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு. இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். இது வரைக்கும் நன்றி, வணக்கம்.